ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பி எம் கிசான் அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த பி எம் கிசான் திட்டம் விவசாயிகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சிறப்பான வந்து சொல்லலாம் இந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் வருஷத்துக்கு மூணு தவணையா மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க இப்ப இந்த திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுதான் இந்த பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்துல பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச்மா நீங்கள் அதில் போயிட்டு பிஎம் கிசான் மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு இதில் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த வெப்சைட்ல வரீங்க பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே கீழே வந்துருந்தால் ஃபார்மர் கார்னர் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இருக்க பாருங்க நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணி தான் நம்ம இந்த பிஎம் கிசானுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஓகே இதில் வந்து பார்த்தோம் ஆதார் ஆதன்ட்டை கேட்டுகிட்டு ஆனால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேனர் இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து ரூரல் ஃபார்மலா இல்லை அர்பன் ஃபார்மாகிட்டதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதாவது கிராமப்புற விவசாயம் தான் கிராமப்புறம் கொடுத்தவங்க நகரப்புற விவசாயம் தான் நகரப்புறம் வந்து செட் பண்ணிக்கோங்க சேட் பண்ணிட்டு ஆதார் கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து நெக்ஸ்ட் டேட் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு கேப்சோ கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கேப்ச கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும் அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்டர் ஓடிபி அப்படின்ற பாக்ஸில் போய் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு அகைன் அந்த கேப்ஜா கோட் வந்து பார்த்து என்ட்ர பண்ண சொல்கிறாங்க திரும்பவும் அந்த கேப்ச்சோ கோட அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு சமிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க ஓகே இதில் போயிட்டு வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டுறாங்க பாருங்கள் இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சப் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் சப் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த சப் டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பிளாக் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் பிளாக் வந்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வில்லேஜ் கேட்டிருக்காங்க இதில் நிறைய வில்லேஜ் வந்து ஷோ ஆகும் உங்கள் வில்லேஜ் எதுவோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே கீழே வந்து ஃபார்மருடைய பர்சனல் டீடெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மர் நேம் கேட்டிருக்காங்க உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் ஜென்டர் கேட்டிருக்காங்க ஜென்டர் வந்து மெயிலாக ஃபீமெயிலாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பதில் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இல்லை எஸ்சிஏ என்ற செலக்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பிசி எம்பிசி ஜென்ரலில் வரீங்க ஸோ உங்கள் கேட்டகிரி கரெக்டாக அதுக்கு அதுக்கடுத்து ஃபார்மா டைப் கேட்டுருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்மால் ஃபார்ம் அதாவது ஒன்லேருந்து ரெண்டு இடம் தான் ஸ்மால் கொடுத்துங்க அப்படி அதுக்கு மேலே இருந்தால் அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் செலக்ட் அடி டைப் வந்து கேட்டிருக்காங்க இதில் போய் நீங்கள் ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துவோங்க உங்கள் பேங்க் புக்லேயே ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி முடித்தோன்னே உங்களுடைய பேங்க் நேம் என்னன்றதை ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து காமிக்கும் அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் அக்கௌண்ட் நம்பரை கேட்டிருக்கோங்க பாருங்கள் உங்கள் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க தப்பாக இல்லாமல் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க இதில் போய் உடைய ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டோர் நேம் அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நேம் அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் நேம் இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க பின்கோடு அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு பதில் வந்து பார்த்தா ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இந்த பாக்ஸில் மேக்சிமம் வந்து பார்த்தா ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் சாரி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கேட்டிருக்கேங்க இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய பட்டா இருக்குது பாருங்க பட்டா நம்பர்னு சொல்லுவாங்க அந்த பட்டா நம்பர் தான் இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டா நம்பர் தான் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ ரீசெண்டாக கொடுத்தா ஸ்மார்ட் கார்டு நம்பரே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துங்க நீங்களே டைப் மாதிரி இருக்கும் ஸோ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்து சப்மிட் ஃபார் ஆதார் ஆதென்டிகேஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எஸ் ஆதார் ஆதென்டிகேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும் ஸோ இப்படி வரலாம் நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்கள் நேம் வந்து தப்பாக கொடுத்துருப்பீங்க ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி ஃபார்மர் நேம் வந்து கொடுக்கணும் ஓகே அதுக்கு அடுத்து சிங்கிளாக ஜாயின்டான்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் லேண்டில் வந்து பார்த்தா நீங்கள் தான் உங்கள் ஓனர்னா சிங்கிள் கொடுத்துங்க அப்படி உங்கள் லேண்டில் வந்து கூட்டு பட்டாவாக இருக்குன்னா நீங்கள் ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ சிங்கிள்னா சிங்கிள் ஓனராக கொடுங்க ஜாயினாக ஜாயின் வந்து கொடுத்துங்க ஓகே இப்போ நான் வந்து சிங்கிள் வந்து கொடுத்துருவேன் கொடுத்துற கீழே பார்த்து ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடு கொடுத்துட்டு இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும் அதாவது லேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு சர்வே நம்பரை கேட்டிருக்காங்க உங்க சர்வே நம்பரை கொடுத்துங்க அதுக்கடுத்து சப் டிவிஷன் நம்பரை கேட்டிருக்காங்க சப் டிவிஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியா எவ்வளோன்னு கேட்டிருக்கோங்க அதாவது இந்த சர்வே நம்பருக்கு எவ்வளோ ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவை நீங்கள் ஹெக்டரில் கொடுத்துக்கோங்க ஸோ ஹெக்டர் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய சிட்டாலே வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள் ஏர்ஸில் வந்து கொடுத்தாங்க பாருங்க நாலு புள்ளி அறுபத்தஞ்சுனு இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் அப்படி மாதிரி கொடுத்துக்கோங்க சிங்கிள் இருந்தால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கொடுத்துக்கோங்க இதே டபுள் இருந்தால் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படிமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ சிங்கிள் டிஜிட் இருந்தால் முன்னாடி ஒரு ரெண்டு ஜீரோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே டபுள் டிஜிட் இருந்தால் ஒரு ஜீரோ ஒரே ஜீரோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இதே வந்து பார்த்தா ஹெக்டாரில் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஒன்று அதாவது ஜீரோ இருக்குது பாருங்கள் முன்னாடி அதில் போயிட்டு ஒன்றுன்னு கொடுத்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிமாரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துடுறேன் அதுக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான டவுட் நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான லேண்ட் டீடெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொடுத்து கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சர்வே நம்பர் இருந்து அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் அந்த சப் டிவிஷன் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஹெக்டாரில் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துரு முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் இருந்தாலும் அதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தமாக வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டா போதும் கீழே வந்து அப்லோடு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பட்டாவை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அதாவது அப்லோட் பண்ணிக்க உங்கள் சிட்டாவை வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணி அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணி உங்களுடைய சிட்டா நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தா பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லியிருக்கோங்க அதுக்கடுத்து ஆதார் கார்டும் வந்து பார்த்தா பிடிஎப் பார்மேட்ல இருக்கணும் ஐம்பது கேபி குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி பேங்க் புக்கும் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஐம்பது கேபி குள்ள இருக்காம ரீசர்ஜ் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க கே எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்தேன் பாருங்க ஐ சர்டிஃபை அப்படின்ற பாக்ஸை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சுட்டு சமிட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி வந்து பார்த்தா யூ ஹவ் அரிசியலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்கள் டேட்டா வந்து ஸ்டேட் அப்ரூவலுக்கு வந்து அனுப்பியிருக்கும் அவங்க அதை பார்த்து வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஒன்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும் அப்ரூவல் கொடுப்பாங்க அதர்வைஸ் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படி ஏதாச்சும் தவறில் வந்தால் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போதிக்கி இது வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜுக்கு போய்டுங்க ஹோம் பேஜுக்கு போயிட்டு சேம் அந்த ஃபார்மர்ஸ் கார்டு கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருவாங்க பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் ரெஜிஸ்டர் சிஎஸ்சி ஃபார்மர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணியில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக கேப்சோ கோட் கொடுத்துருக்கோங்க அந்த கேப்சோ கோடு அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிய முடிச்சு ஜஸ்ட் நீங்கள் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தா ஷோ ஆகிடும் இப்போதிக்கு வந்து பார்த்தா பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அட் ஸ்டேட் டிஸ்ட்ரிக் லெவல் வந்து பார்த்தா பெண்டிங்கில் இருக்குது இதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்ணனா எதுக்காக ரிஜெக்ட் பண்ண அப்படின்றதுக்கான ரீசனும் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அடிக்கடி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க உங்களுக்கான அப்ரூவல் அப்படின்ற மாதிரி வருவன் வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த பிஎம் கிசான் வாங்கினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண பெனிஃபிஷரி ஸ்டாட்டில் போய் உங்களுக்கான ஸ்டாட்டஸை செக் பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் வாங்கியிருக்கின்ற மாதிரி அதுக்கடுத்து பெனிஃபிஷர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் ஊரில் இந்த பிஎம் கிசான் அமௌண்ட் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு மொத்த லிஸ்ட்டுமே இந்த பெனிஃபிஷர் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க கேசிசிக்கான ஃபார்ம் எல்லாமே இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறது இதில் அப்டேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு ஆதார் அப்டேட் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஆதார் அப்டேட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்